ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நியூ இயர் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் நான் ஏன் இப்போ விஷ் பண்ணிகிட்ருக்கேன்னா, மறுபடியும் பழையபடி எனக்கு சோதனைன்னு 2021 இப்படியே போச்சுங்க. என்னால் வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. நான் அப்லோட் பண்ண போகிற லென்த் வீடியோ இந்த நியூ இயரில் இது தாங்க ஃபஸ்ட் வீடியோ. இது வந்து January 2 ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு சங்ககிரியில் இருக்க ஒருக்காமலைங்கிற கோவிலில் அபயவரதாஞ்சனேயர் கோவிலுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோங்க. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். கடந்த 2021 வருஷம் பார்த்திங்கன்னா, நிறையா பேரோட லைஃப்பில் வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறத விட அதிகமாக வந்து ரொம்ப கெட்ட விஷயங்கள் தான் நிறையா லைஃப்பில் நடந்துச்சு. எங்களோட லைஃப்பில் வந்து எங்களுக்கு 2021 ரொம்ப வர்ஸ்டான ஒரு இயருங்க. இந்த கொரோனா 2வது அலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. திரும்பவும் இப்போ வந்து அம்மா வந்து ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டில் இருந்தாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் பாப்பாவையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போய்கிட்டு என்னால் வீடியோ வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. எதை பற்றியுமே என்னால் யோசிக்க முடியாத ஒரு மைண்டில் இருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ கேப் ஆகிடுச்சு. சரி, இந்த இயர் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் இருக்க இடம் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்குங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இங்கே இருக்க அனுமாருக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது உணவு வாங்கி கொடுத்துட்டு போனோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து நாங்கள் 3வது மொட்டை இங்கே தாங்க அடித்தோம். அந்த வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து வரும்போதும் நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோவிலில் எங்கள் அப்பா தாங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு என்னையே நிறையா பேருக்கு தெரியாது. நான் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா 2வது அலையில் வந்து ஒரு 6 மந்த்தாக நான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேங்க. அதனால் கொஞ்சம் வந்து கேப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 2022வது வருஷமாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாத கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டேங்க. இப்போ நம்ம அனுமாருக்கு உணவு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். மீன் அங்கே பாரு, அப்பா கிட்ட நின்று வெயிட் பண்ணிட்டுருக்கு பாரு, பிரித்து கொடுப்பாங்க. எல்லாம் லைனாக உட்காருது. அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. என்ன சாமி, குட்டி குரங்கு வேணுமா? நீ போய் கொடுக்குறியா? போ அப்பாட்ட. எங்கே ஓடி போச்சு? இதை கொட்டி விட்டுருங்க. கொட்டினீங்கன்னா தான் எல்லாரும் எடுக்கும். ஒன்றை பிரித்தா ஒரே ஒரு பாக்கெட் எல்லாம் தூக்கிட்டு போகும். இந்த வருது பாருங்க. எல்லாம் மீன் அங்கே பாரு, அங்கே பாரு. பிஸ்கெட் மேல ஐடியா இல்ல. பிறந்தாலும்
இதான் அங்க பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு கல் போட்டிருக்காங்க, அதுல கால் நீட்டி உட்கார்ந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. ஓ அந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு மாட்டிருக்கு, நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓடிருச்சு, இன்னொரு குரங்கு வந்து துரத்தி விட்டுச்சு. நானே இப்போதான் வந்தாங்களாங்க, இப்போதான் வந்தாங்க அவங்க சாமி மட்டும் போகலன்ட்டு. சரி, இந்த ஹனுமான்லாம் நிறைய இருக்குதுன்ட்டு அதை பார்க்கறதுக்கு வந்துருக்குது. எல்லாம் அந்த பிஸ்கட் அது இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இப்போ நாங்கள் கோவிலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.